கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம போட்டெக் பூபதி இருக்கார்ல அவரு இந்த எலக்ட்ரிக் டூத் பிரஷ் பத்தி சொன்னாரு இல்லையா. ஆனா அந்த காலத்துல எல்லாம் எப்படி ஒரு வேப்பங்குச்சி வச்சு நம்ம பல்லு விளக்கும், அதெல்லாம் ஒரு காலம். எதுக்கு அந்த காலத்துக்கு போற? நம்ம கேமரா சண்முகண்ண இப்ப வரைக்கும் இன்னைக்கு காலையில வரைக்கும் வேப்பங்குச்சிலதான் பல்லு விளக்குறாப்ல. மணிகண்டன் பிரபு அவர்கள் செந்தில் டென்டல் கேர்ல இருந்து நமக்காக நிறைய விஷயங்கள் வந்து பேச போறாப்ல, ஷேர் பண்ண போறாப்ல. பாத்துட்டு வந்திருக்க வாக் அண்ட் டாக் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இந்த வாரம் டென்டல் வாரம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த டென்டல் ரீதியான நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட வந்து டாக்டர் மணிகண்டன் சார் வந்து நம்மளோட பேசிட்டு இருக்காரு. இந்த நீம் குச்சியில வந்து பல்லு வளர்க்கறது எங்க அப்பா எல்லாம் வந்து ஆரம்பிச்சிருவாரு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படிங்கிற மாதிரி சார்கோல் அந்த சாம்பல்லாம் எடுத்து நாங்க வந்து பல்லு தச்சிருக்கோம், அதனாலதான் எங்க பல்லு எல்லாம் இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் கூட சொல்லுவாரு. இந்த நீம், இந்த கறி, செங்கல், இது பவுடரு, இதெல்லாம் வச்சு நான் ஒரு காலத்தில் பல்லு விளக்கிக்கிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே, ரைட்டு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி அப்ரேசிவ் ப்ராடக்ட்ஸ், சரிங்களா. உங்கள் பல்லு வந்து ரொம்ப பாலிஷ்டான சர்ஃபேஸாக இருக்கும், பல்லை பார்த்தாலே பல பலன்னு இருக்கும், சரிங்களா. நீங்கள் அதில் இந்த கறி, இந்த இது என்னது, செங்கல் பவுடர், இதெல்லாம் வச்சு தேய்க்கும் போது அந்த பால், அந்த எனாமலோட இது ரஃப் ஆகும் போது அப்போ தான் அதில் போய் கிருமி போய் உட்காரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உண்மையிலே இந்த நீம், செங்கலை விட்டுருங்க, இந்த நீம், அதுக்கப்புறம் அந்த கறி இருக்குது பார்த்தீங்க, சார்கோல், இதெல்லாம் ஆக்டிவேட்டட் இதுன்னு சொல்லுவாங்க, கார்பன் சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ப்ராடக்ட் தான், சரிங்களா, இல்லைன்னு சொல்லலை. அதனால தான் ஒரு காலத்தில் அதை யூஸ் பண்ணது, இப்போ அதை டூத்பேஸ்ட்லேயே இன்ஃப்யூஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் தான் நல்லதே தவிர அது ரா மெட்டீரியலாக இருக்கும் போது எப்பயுமே கொஞ்சம் டைரெக்டாக யூஸ் பண்ணுறது தப்பு, சரிங்களா. அண்டு வேப்பங்குச்சியில் பல் விளக்குறது இப்போ கூட நான் வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நீங்கள் வேப்பங்குச்சியை வச்சு பல் விளக்கலாம். பட் ஆனால் அதை ரெகுலராக ஆகிற வேணாம், ஏன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்களோ அந்த காலத்தோட சாப்பாடு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ நம்ம சாப்பாடை எப்படி நம்ம மாற்றிக்கிட்டோமோ அதுக்கேற்றாப்புல நம்மளோட ப்ரஷிங் ஹேபிட்டையும் மாற்றிக்கிறது நல்லது. ஓகே டாக்டர். ஸோ அதாவது அது வந்து நம்ம பண்ணலாம், இப்போவும் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மாதத்துக்கு ஒரு வாட்டி அக்கேஷனலாக பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எங்க. பட் ஆனால் அது என்னன்னா ரெகுலராக இப்போ அட்வைசபிள் கிடையாது. பண்றதுன்னா பண்ணி பாருங்க, பட் ஆனா இது என்ன பொறுத்த வரைக்கும் ரெகுலரா அட்வைசபிள் கிடையாது. சோ டாக்டர் நீங்க இவ்வளவு எல்லாம் சொன்னீங்க டாக்டர். இன்னொன்னு வந்து இந்த முன்னாடி இருந்தக்கூடிய காலங்கள்ல எல்லாம் வந்து அந்த ஃபுட் இருந்துச்சு. சோ ஒரு ஒரு காலத்துக்கு ஏத்த மாதிரி இந்த ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வரும்போது அதுக்கேத்த நிறைய மாற்றங்கள் நடக்கிறதுங்கிறது ரொம்ப சகஜமான விஷயம்தான். அண்ட் அப்படி இருக்கும்போது இந்த மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரஷிங் யோர் தீத்துங்கிறது இல்லை இருக்குல்ல, நம்மளாம் லெஃப்ட் டு ரைட் போவோம், சில பேர் இப்படி போவாங்க, சில பேர் இப்படி 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 இப்படின்னு பண்ணுவாங்க. ஸோ எப்படி, எதுதான் வந்து ஆக்சுவல் குட் ப்ரொசீஜர்? ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ப்ரஷிங் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரஷிங்கை ரெண்டு வாட்டி மேண்டேட்ரியாக ஆக்குங்க, சரிங்களா. அதுலேயே உங்களுக்கு பாதி டென்டல் பிரச்சனை போயிடும். ப்ரஷ்ஷை வந்து உங்கள் பல்லோட ஃபேஸிங்கில் வைக்கும் போது அதை ஒரு 45 degree ஆங்குலேஷன் உங்கள் கம்ஸை நோக்கி திருப்பிக்கிங்க, சரிங்களா. 45 degree ஆங்குலேஷனில் திருப்பிட்டீங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணும் போது உங்கள் கம்ஸுக்கும் பல்லுக்கும் நடுவில் இருக்கிற இடைவெளியில் அழுக்கு மாட்டியிருந்தால் கூட அது வந்துடும். அண்டு முக்கியமானது மவுத் வாஷ் அண்ட் ஃப்ளாசிங், மவுத் வாஷ் அண்ட் ஃப்ளாசிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஃப்ளாஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 75% ஆஃப் அழுக்கு பல்லு இடுக்கிலிருந்து விட்டுட்டு அப்படியே போகிறீங்க, சரிங்களா. அதனால தான் இந்த பேஸ்ட் விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லுக்கு இடையில ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க, சரிங்களா. ஸோ மேக்ஸ் டு மேக்ஸ் ஃப்ளாசிங் பண்ண பழகுங்க. நைஸ் அண்ட் வெரி வெரி கிரேட் இன்ஃபர்மேஷனாக நீங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான சில விஷயங்கள்லாம் தெரிஞ்ச மாதிரி மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ப்ராமிஸ் பண்ணுறேன் டாக்டர், கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நிகழ்ச்சியில் எப்போதுமா. தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாக் அண்ட் டாக் நிகழ்ச்சியில் இன்னும் பல பல நம்மளுடைய பற்கள், ஓகே நமக்கு கடல் கொடுத்துட்டாருங்கிற மாதிரி நம்ம அதை வச்சுட்டு இருக்கோம். பல பல எல்லாம் இல்லை, 32 பல்லு தான் இருக்கு. 32 பல்லு
சரி அதான் கவுண்ட் தெரியல பலபலன்ற. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பல்லை வந்து எந்த அளவுக்கு பராமரிக்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய டாக்டர் மணிகண்டன் சார் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். தொடர்ந்து என்ன இருங்க சித்திரம் தொலைக்காட்சியோட. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது வாக் அண்ட் டாக் ஆன் எக்ஸ்பிரஸ் மார்னிங். வாக்கிங் போக சொல்ற டாக்டர்களோட நடந்துகிட்டே நமக்கு தேவையான பதில்களை வாங்குற வாக் அண்ட் டாக். இதன் முழு வீடியோவை BSValue OTT ஆப்பில் கண்டு மகிழுங்கள். Blacksheep எக்ஸ்பிரஸ் மார்னிங் திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணிக்கு உங்கள் சித்திரம் டிவி மற்றும் BSValue OTT ஆப்பில்.